வயசான தாத்தா பாட்டிக்கு ஒரு 70 பேர்ல இருந்து 90 பேர் வரைக்கும் நம்ம அன்னதான நாளைக்கு குடுக்க போறதுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னென்ன எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியே சொல்லுங்க இந்த நான் இதெல்லாம் வச்சு நாளைக்கு நான் என்ன சமைக்க போறேன்னு சூஸ் பண்ணி சொல்லுங்க அதே சொல்லிறேன் அது என்ன சமைக்க போறேன்னு சொல்லிறேன் அப்பறம் நாளைக்கு வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணியோ வேச்ச முட்டைய வந்து நான் கிரேவியா பண்ணி மசாலா முட்டை மாதிரி தரலாம்னு நினைச்சேன் தாத்தா படி காரமா இருக்கும் அப்படினு வேணா வெறும் முட்டையாவே குடுத்தலாம்னு இங்க பாருங்க முட்டை எல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கேன் இதெல்லாம் முட்டை நாளைக்கு அவிக்கணும் இதுல வந்து ஒரு 60 முட்டை தான் இருக்கு நான் இன்னும் வந்து 30 முட்டை வாங்கணும் வாங்கிட்டு வரணும் இதெல்லாம்மே சேர்த்து 270 ரூபாய் இந்த முட்டை மட்டும் ஒரு அட்டை எவ்வளவுங்க அட்டையா 138 ரூபாய் அவர் வாங்கிட்டு வந்தாரு அத மட்டும் அவர் வாங்க சொன்னேன் மத்தத எல்லாமே நானே தான் பர்சேஸ் பண்ணேன் அந்த vlog பின்னாடி வரும் பாருங்க இதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் அந்த காய்கறி கடையில வந்து நான் எடுத்துர்க்கேன் எங்க போனேனா காந்தி மார்க்கெட் போய் இருந்தேன் அங்க நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தேன் அதையும் பாருங்க நானு பாப்பா எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சோயா பீன்ஸ் அப்ப நாளைக்கு வந்து என்ன தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்க போறேன்னா வெஜிடபிள் சாதமும் வெஜிடபிள் சாதம்ல வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறியா சாதமும் வெஜிடபிள் பிரியாணியோ வேச்ச முட்டையும் வேச்ச முட்டை இல்ல அவுச்ச முட்டை பிரியாணியும் வேச்ச முட்டையும் சரி சரி சூப்பர் சூப்பர் உனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்களே ஐயோ உடம்ப பார்த்து கணிசா புடி புடின்னு உனக்கு ஹாப்பி தானே ஃபீவர் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து நேத்து ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போய் வந்தேன் ஆமா நேத்து நைட் கமெண்ட்னால சண்டே நால கொஞ்சம் நான் சண்டே ஆயிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல லைட்டா ஃபீவர் இருந்துச்சு தலை வலிச்சுச்சு ஏன்னா தண்ணிலே அலசிட்டு பாப்பாவோட விளையாண்டுருந்தேன்னா அதுல ஃபீவர் வந்துச்சு காய்ச்சல் அடிச்சிச்சு சீக்கிரமே நிசாவுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் நான் வாங்கி கொடுப்பேன் அன்பாக்சிங் சீக்கிரமே பாருங்க ஆமா ஏன்னா பன்னடி கையெல்லாம் வலிக்குமா அதுக்காக ஈஸியா இருக்கட்டும்னு வாங்கி தரேன் அடுத்த மாசம் வாங்கி தரேன் சரி அதனால கொஞ்சம் ஃபீவர் ஆயிடுச்சு நேத்து போய் ஹாஸ்பிடலுக்கு போய் மாத்திரை எல்லாம் வாங்கி டேப்லெட் எல்லாம் வாங்கி ஊசி எல்லாம் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு இன்னைக்கு காலையில டேப்லெட் எல்லாம் போட்டு சரியாயிடுச்சு இன்னைக்கு நைட்டுக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க போடணும் அதுதான் பெரிய சார் அதுக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் போய் பர்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தேன் என்னடா பர்சேஸ் பண்ணிருக்க டக்கு டக்குன்னு சொல்லு தக்காளி வெங்காயம் கேரட் பீன்ஸ் தக்காளி எத்தனை கிலோ வாங்கினா கருவாப்பிள்ளை தக்காளி வந்து 5 கிலோ வெங்காயம் 4 கிலோ கேரட் 1 கிலோ பீன்ஸ் 1 கிலோவா அது பாரு 1 கிலோவா 2 கிலோவா 1 கிலோ ம் சரி 1 கிலோ 1 கிலோ பீன்ஸ் வந்து 2 கிலோ அது இதுல வந்து ரெண்டுமே கிடக்கு வந்து நெல்லிக்காயும் கிடக்கு எலுமிச்சம்பழமும் கிடக்கு எலுமிச்சம்பழம் வந்து 40 ரூபாய் சரி எதுக்கு நெல்லிக்காய் வாங்கினா நெல்லிக்காய் வந்து ஊறுகாய் போட ஏன்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல வந்து தாத்தா பாட்டி குடுக்கையில வந்து ஊறுகாய் போட்டு குடுக்கலாம் வந்து வீட்லயே வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு தாத்தா பாட்டி குடுக்கலாம் ஏன்னா நம்ம கடையில வாங்கி அதுல வினிகர் அது இதெல்லாம் ஊத்தி குடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா தாத்தா பாட்டி குடுக்கலான்றக்காக நெல்லிக்காய் ஊறுகாயும் இன்னும் நான் நிறைய வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு ஃப்ரிட்ஜ்ல அடிச்சு ஒரு டப்பா நிறைய வச்சுட்டு அப்புறமா அதை ஊறுகாவா செஞ்சிடணும் அது என்னன்னா கருவேப்பிலை சாதமும் நெல்லிக்காய் ஊறுகாயும் குடுத்துருவேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா மீன் மேக்கர்னு சொல்லுவாங்க இதை வந்து சோயா பீன்ஸ் சொல்லுவாங்க பச்சை பட்டாணி அதுல போட பட்டை கிராம்பு பிரியாணி மசாலா அடுத்ததா இது வந்து நம்ம தியா குட்டி பாப்பாவுக்கு அது என்னன்னு பாத்துக்கோங்க என்னன்னு கேட்டிங்கனா குழந்தைகளுக்கு வந்து இந்த பிஸ்கட்னா ரொம்ப இங்க திருப்பி காமி அங்க கம்பெனி பேர்ல காமிச்சு விடுறாரு அவங்க எதுவும் சொல்லுவாங்க ஏ இதுல போட் சரி கம்பெனி பேரை மாத்தறேன் இதுல போட்டுருக்காங்க பாருங்க ஓம பிஸ்கட்னே இத வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுப்பாங்க பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைகளுக்கு வந்து ஏன் இந்த பிஸ்கட் கொடுப்பாங்கன்னா நல்லா செரிமானம் இருக்கும் பிளஸ் வந்து நல்லா பேச்சு வரும் உங்களுக்கு அதுக்காக இதை கொடுப்பாங்க நான் சொல்லிடுவேன் இன்னொரு தடவை குழந்தைங்களுக்கு பேச்சு வரல அப்படின்னா ஓமம் பிஸ்கட் வாங்கி கொடுத்தீங்கன்னா பேச்சு வரும் கரெக்டா தியா ஒன்று 1.5 வருஷம் ஆயிடுச்சு 1 வருஷம் 4 மாசம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு இன்னும் பேச்சு வரல அதனால ஓமம் பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு தேங்காய் இஞ்சி உப்பு நெய் வந்து கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா எங்க வீட்டுல ஏற்கனவே வந்து மொத தடவை நம்ம பிரியாணி செய்யல நிறைய வந்து நெய் வாங்கிட்டோம் ஏன்னா தாத்தா பாட்டிக்கு நெய் நிறைய ஊத்திட்டோம்னா தகச்சு இல்லையா அதுக்காக
நான் வீட்ல வாங்கி இருந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோல கொஞ்சமா காட்டுறேன் அரிசி அம்மா வாளியில கொட்டி வச்சிருக்கேன் அரிசி வாளியில கொட்டினா உங்களுக்கு சாக்கு பையில கொட்டினா அவ்வளவா வந்து எவ்வளவு அரிசி இருக்குன்னு தெரியாது அதனால நான் வந்து வாளியில தான் ஸ்டோர் பண்ணி வச்சிப்பேன் அதுக்கு அப்புறம் இத சொல்லவே மறந்துட்டேங்க பிரியாணில ஊத்துற தயிருங்க போய் கெட்டியான தயிர் எப்படி இருக்கு பாத்தீங்களா 2 லிட்டர் தயிர் எவ்வளவு தயிர் எவ்வளவு தரந்தானே தயிர் எவ்வளவு தயிர் வந்து 1 லிட்டர் 80 ரூபாய் 2 லிட்டர் வாங்குனே அதுக்கு அப்புறமேட்டு பேப்பர் கவர் கேரி பேக் இது அதுக்கு அப்புறம் முட்டை போட்டு கட்டணும் இல்லையா அதுக்கு சின்ன கவர் அப்புறம் லப்பர் பாக்கெட் நிறைய பேர் சொல்றாங்களே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதன்னு தட்டல குடுக்குறது நல்லா இருக்கு அது பாக்கமட்ட தட்டல எல்லாம் குடுக்குறது மத்தியான சாப்பிடுவாங்க அது ஏலக்காய் ஏலக்காய் ஒண்ணு எல்லாத்தையும் இதெல்லாம் காட்டுனே பிரியாணி இது பட்டை கிராம்பு ஏலக்காய் இது என்ன வெஜ் பிரியாணி மசாலாவா சிக்கன் பிரியாணி மசாலாவா பிரியாணி மசாலாங்கறது சிக்கன் பிரியாணி போடலாம் மட்டன் பிரியாணி போடலாம் வெஜிடபிள் போடலாம் சாதாரண பிரியாணி கூட போடலாம் அதுக்கு சேர்ந்து எல்லாமே சேர்ந்தா பிரியாணி மசாலா ம் நாளைக்கு மாஸ் காமிச்சறியா நாளைக்கு மாஸ் காமிச்சறேன் ஓகே அனிசா வேற என்ன அனிசா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிரு அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிரு நீ சொல்லிரு நீ விஷ் பண்ணு ஹாப்பி பர்த்டே அக்கா ம் ஓகே ஓகே நாளைக்கு அவங்கள பத்தி என்ன டீடைல்ஸ்னா ஆபீஸ்ல கேட்டு எல்லா டீடைல் அவங்களோட பேரு டீடைல் எல்லாமே என்ன நாளைக்கு வீடியோல ஏனா என்னனே தெரியாது நமக்கு ஏனா என்கிட்ட இப்படி எதுமே சொல்லல போய் நான் காசு குடுக்கறேன் நீ போய் ஜாமா மட்டும் வாங்கிட்டு வா நாளைக்கு என்னன்றத உனக்கு சொல்றேன் அப்படினு என்ன கட் பண்ணி விட்டாரு அதனால காசு கொடுத்தாரு இது இது வாங்குனாரு நான் அது இது வாங்கிட்டேன் இப்ப வீடியோ முடிஞ்சு போயிருச்சா ஏன் சொல்லு ஏன் இதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வரும் vlog வரும் மார்க்கெட் vlog வரும் மார்க்கெட் vlog ஓகே அனிசா பை சொல்லிரு எல்லாருக்கும் thank you சொல்லிரு இதுக்கு அப்புறம் கண்டினியூவா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுக்கு அப்புறம் நான் வாங்குனது வியூவர்ஸ்க்கு எல்லாம் thank you சொல்லிரு வியூவர்ஸ்க்கு எல்லாம் thank you அடுத்த வாரம் உங்க அம்மா வீட்டுக்கு போறியா அடுத்த வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போல டிவி ஸ்டோர் ரூம் பாக்க போறோம் ஏனா செல்வா டிவி வாங்கி கொடுக்க வரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன் சரி வாங்க இனி நான் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் பச்சை பட்டாணி கொண்டு போய் ஃபர்ஸ்ட்ல ஊற போடணும் ஏன்னா நாளைக்கு அப்பதான் காலையில சூப்பர் ஆயிடும் பச்சை பட்டாணி போய் நான் முத எனக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பச்சை பட்டாணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பார்க்க சொல்லணும் வரோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவா பாருங்க vlog அங்க நான் மார்க்கெட் vlog பாருங்க உன் வாழ்க தமிழ் என்ன சொல்லலையே வாழ்க தமிழ் கடைசில சொல்லணும் ஆனா நான் அப்படியே சொல்லிடுறேன் வாழ்க தமிழ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காந்தி மார்க்கெட் தான் என் பிரியாணி தெரியுங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கமான் வளைவு தெரியும் ஸோ காந்தி மார்க்கெட் வந்திருக்கோம் என்ன வாங்க போகிறோம்னா அன்னதானத்துக்கு வந்து காய்கறியெல்லாம் வாங்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க போய் ஜாமான்லாம் வாங்கலாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பேப்பர் கடைக்கு பேப்பர் பண்டல் சாப்பாடு கட்டுறதுக்கு வந்து பேப்பரு கவர் கேரி பேக்கு அப்புறம் வந்து அதெல்லாம் வாங்க வந்திருக்கோம் இதோ அதுதான் அந்த கடையில் நிற்கிறோம் அடுத்ததாக வந்து வெங்காயம் வாங்கிட்டுருக்கோம் பச்சை மிளகாய் இஞ்சி மல்லி கருவேப்பிலையெல்லாம் வாங்க வந்தாச்சு மூணு கூறு எடுத்தவா ரெண்டு கூறு எடுக்கிற ரெண்டு கூறு எடுக்கணும் தம்பி ரெண்டு தட்டு எடுத்துக்கேன் இஞ்சி இப்போ வந்து பச்சை மிளகாய் இஞ்சி மல்லி கருவேப்பிலையெல்லாம் வாங்கியாச்சு இன்னும் வந்து ஜாமான் வாங்கணும் எலிக்கா பாருங்க எப்படி இருக்குன்னு எலுமிச்சம்பளம் வாங்கியாச்சுல கேரட் இங்கே நல்லா இருக்கு பாப்பமா 10 ரூபாயா அது தப்பா ஏய் அஸ்னா ஆ அஸ்னா
அடுத்ததான் எண்ணெய் தயிர் எல்லாம் இங்க வாங்க வந்தாச்சு.